வணக்கம். வாழ்க வளமுடன். சர்க்கரை நோய் தீர்ப்பதற்கு எத்தனை ஆயுதங்கள் இருக்குதோ அத்தனையும் பயன்படுத்தணுங்கிறது என்னோடய குறிக்கோள். அதில் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு காமிச்சிருக்கிற உங்களுக்கு இந்த பதிவுகள் தொடர் பதிவுகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகாசனங்கள் நமக்கு உதவுமா அண்ணன். சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பாக யோகாசனங்கள் உதவும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா பத்மாசனம். இந்த பத்மாசனம் ஒரு ஆசனத்தையும் பச்சிமோசாசனம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனத்தையும் சின்முத்திரையையும் கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டுங்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த யோகாசனங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு யோகா சென்டரில் ஒரு குருவுக்கு முன்பு செய்து காமித்து பழகி ஒரு வாரனாலும் அந்த கிளாஸுக்கு தொடர்ந்து போய் தொடர்ந்து நம்ம நீரிழிவு நோய்க்கான தேவையான ஆசனங்களை கற்றுக்கொண்டு அதை சரியாக செஞ்சு பழகி அந்த பழக்கம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்த பிறகு நீங்கள் அங்கே போகிறத நிறுத்திக்கிட்டு வீட்டில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி செய்யாமல் யூடியூப் பார்த்து செய்கிறது இல்லை புக்ஸு பார்த்து யோகாசனம் செய்வதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா யோகாசனம் வந்து ஒரு ரொம்ப ஷார்ப் டெக்னிக். அதில் கொஞ்சம் கூட பிசகு இருக்கக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதை ஒரு குரு பார்த்து நம்ம அதில் கரெக்ஷன் பண்ணணும், திருத்தணும். அவர்களின் மேற்பார்வையில் இதை நம்ம செஞ்சு பழகிறது தான் சரியான பலன் கொடுக்கும். சரி, பத்மாசனத்தால் என்ன பலன் கிடைக்கும்னா நரம்பு மண்டலம் முழுவதும் சுறுசுறுப்படைந்து புத்துணர்ச்சி பெறுகிறது, சுவாசம் சீராகிறது, பிராணவாயு இரத்தத்தோடு பூரணமாக கலக்கிறது, கரியமல வாயு நன்றாக வெளியேறுகிறது, இரத்த ஓட்டம் சீராகிறது, மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது, மனம் அமைதியாகிறது, மனதில் உள்ள இறுக்கம் போய் மனதிற்கு புது பலம் கிடைக்கிறது, முதுகெலும்பு இடுப்பு எலும்புகள் கால் எலும்புகள் வலிமை பெறுகின்றன, புத்தி கூர்மை உண்டாகிறது, மன உறுதி கிடைக்கிறது, கண் பார்வை தெளிவடைகிறது, முதுகு நேராகிறது, கோணல் இல்லாமல் நேராக இருக்கிறது. இதெல்லாம் பத்மாசனத்தால் கிடைக்கக்கூடிய பயன்கள். இது இல்லாமல் இந்த பக்ஷிமோசாசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனத்தால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த ஆசனம் மிக மிக நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தினமும் செய்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், தொந்தி குறையும், குடல் சுத்தமாகிறது, நரம்புகள் நலமாகிறது, இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகும், மூளக்கடுப்பு சர்க்கரை நோய் இரண்டிற்கும் இது நல்லது. பெண்கள் இதை கர்ப்பந்தறிக்கு முன்பாக செய்து வந்தால் பிரசவம் எளிதாக நடக்கும், இடுப்பு எலும்புக்கு வலிமை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பச்சிமோசாசனத்தை பற்றி சொல்கிறாங்க. இது இல்லாமல் சின்முத்திரையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சின்முத்திரை மனதை ஒருமுகப்படுத்த உதவுகிறது, சிந்தனையை தெளிவடைய செய்கிறது, மன அழுத்தத்தை போக்குகிறது, கோபத்தை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, உடல் புராண வாயு அதிகமாகிறது, இதனால் சர்க்கரை நோயால் வரும் கெடுதல்கள் நீங்கும் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆசனங்களால் கிடைக்கக்கூடிய பயன்களை பூரணமாக அனுபவிப்பதற்கு ஒரு சர்க்கரை நோயாளி கண்டிப்பாக ஒரு யோகா சென்டருக்கு போய் சில நாட்கள்னாலும் குருவின் பார்வையில் பயிற்சி மேற்கொண்டு நலம் மீட்டெடுக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எடுத்து சொல்லுங்கள். இந்த பகிர்வை கூட இந்த ஷேரிங் பண்ணுறது மூலயமா இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சில நல்ல விஷயத்தை கொண்டு சேர்ப்பதில் உதவி செய்கிறீர்கள் என்று உணருங்கள். வாழ்க வளமுடன்.